வணக்கம், ஜிகே விஜய்கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரும் ஆப்புகளுடைய ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு லோன் ஆப் தான். லோன் ஆப்னு சொல்லிட்டு காட்டிலும் அதை நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். கேஸ் பில் பே பண்ணுறதுக்காக, இபி பில் பே பண்ணுறதுக்காக அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிரெடிட் லைன் மூலமாக ஆஃபரும் தர ஆரம்பித்தாங்க. 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா அப்படி அவங்க கிரெடிட் லைன் மூலமாகவும் பணமும் தராங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனும் தராங்க. ஸோ அது என்ன ஆப்புன்னு பற்றி பார்க்கலாம். அதே போல் இன்னொரு ஆப்பும் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்பே ஆப். ஃபோன்பே ஆப்பில் பார்த்தீங்கன்னா 4 விதமான லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான லோன் ஆஃபர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜிகே விஜய்கே சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் லோடு விஷயம் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிய வரைக்கும் நான் மறக்க லைக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப் என்ன ஆப் பார்த்தீங்கன்னா மொபிவிக் ஆப். நிறைய பேருக்கு நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு ஆப் தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே. இது ஒரு பியூர் லோன் ஆப்பாக இல்லை, ஸ்டார்டிங்கில் வரும்போது வரும் ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்பாக தான் வந்தது. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி கிரெடிட் லைன் மூலமாக லோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மொபிவிக் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடே பார்த்தீங்கன்னா ஸோ சில விளம்பரங்களை காட்டுறாங்க. கெட் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் ஆல் யுவர் ஷாப்பிங் அண்ட் பில்ஸ், பில் பேமெண்ட்ஸ் வித் ஜிப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கெட் ஷார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் வருது, மொபைல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது யூபிஐயோடு நீங்கள் எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எந்த பேங்க்கில் வச்சுருக்கோம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் உண்டான டீட்டெயில்ஸ் கேட்குது. கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது ஆப்புக்கே உண்டான பெர்மிஷன்ஸ் தான். நீங்கள் அதை கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 3 விதமான அலோஸ் வரும். அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படி கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்ட பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்குது, அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது. கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் காட் சிப் போட்டு உங்களுக்கு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் போட்டதுனால அதுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி கிடைக்கும்ன்றது அவங்க காட்டுறாங்க. அதாவது இது வந்து கிரெடிட் லைன் மூலமாக செயல்படுறதுனால எடுத்தோடனே 60,000 ரூபா கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் காட்டுவாங்க. ஸோ அவங்க 15,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. எங்கள் 15,000 ரூபா எங்கள் 10,000 ரூபா கேட்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இஎம்ஐ கவுண்டான ஒரு ஆஃபர் தான் நான் காட்டுறேன். பர்சனல் லோன் பற்றி உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த 15,000 ரூபா நல்லா யூஸ் பண்ணிட்டு கரெக்டான தேதியில் கட்டி முடிச்சு ஒரு 3 மாதம் நல்லா டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 60,000 ரூபா வரைக்குமே தருவோம்னு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எந்த சார்ஜஸ் இல்லை, ஃபஸ்ட் டைம் சார்ஜஸ் பில்லுலாம் எதுவும் கிடையாதுன்னு ஒரு ஆஃபராக சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பில்லுக்கு தான் இது, அடுத்த பில்லுக்குலாம் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இது வந்து ஆஃபராக அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கிரெடிட் லைன் மூலமாக தான். இதே ஆப்பில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனும் தராங்க. அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே இவங்க டெஸ்க்டாப்லேயே போட்டிருக்கோம். பர்சனல் லோன் 2 லேக்ஸ் வரைக்குமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஜிப் இஎம்ஐ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ரெசியூம் ஜேர்னின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி பேன் கார்டு நம்பர்லாம் போட்டதுனால அதே ப்ரொஃபைலை வச்சு அதை செக் பண்ணுது. கிட்டத்தட்ட 551 தான் அவரோட கிரெடிட் ஸ்கோர், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதுவே கிரெடிட் ஸ்கோர் இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இவங்க தராங்க பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு பர்சனல் லோன் தருவதாக சொல்கிறாங்க. 3% பெர் மந்த்து அது வட்டி போடுவதாக சொல்கிறாங்க. இல்லை இஎம்ஐ டீட்டெயில்ஸ் அவங்க குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இஎம்ஐ மூலமாகவும் லோன் தராங்க, அதாவது கிரெடிட் லைன் மூலமாகவும் லோன் தராங்க, பர்சனல் லோன் மூலம் தராங்க. நான் சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட்லாம் வந்து சொப்பமான தொகையாக இருக்குது, நீங்கள் யோசிக்காதீங்க. வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு தான் நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ்க்கும், வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஜிப் மொபிவிக் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கஸ்டமர் கேர் சூப்பராக இருக்கும், அது வந்து அடித்து சொல்ல முடியும், நல்லாவே இருப்பாங்க. இந்த லோனை தரத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மொபிவிக் ஆப் மட்டும் தரத்து கிடையாது, இவங்களோட சேர்ந்து ஃப்ளோட்டான் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த லோனை தராங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் அமௌண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இவங்க சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப். ஃபோன்பே ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நம்ம பில் பே பண்ணுறதுக்காகவும் கடையில் போய் ஷாப் பண்ணும்போது ஸ்கேன் பே பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருப்போம், மணி ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோன்பே ஆப்பில் இப்போ சில ஆஃபர் விட்டுருக்காங்க. ஆஃபர் மீன்ஸ் லோனை தரேன் வாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னென்ன லோன் தராங்க பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்டு தராங்க, 2 பர்சனல் லோன் தராங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே மணிவியூ லோன் ஆப் மூலமாக இவங்களுக்கு பர்சனல் லோன் தராங்க. லாவி கேஷ் லோனும் உங்களுக்கு தராங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே ஒன் கார்டுன்ற கார்டு இருக்கு இல்லையா, ஆப்லையும் கூட ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒன் கார்டு மூலமாக இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டை இவங்க தராங்க. இதோட விவரத்தை நான் ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன். மணிவியூ லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு பேன் கார்டு
இருந்தாவே போதும், கிரெடிட் ஸ்கோர் நார்மலாக இருந்தாவே போதும்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா 16% வந்து 39% வரைக்குமே பெற ஆணும் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 மாதம் 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. மணிவேல் லோன் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக லோன் ஆப்பில் வாங்க தந்தாலும் சரி, ஃபோன்பேல வாங்க தந்தாலும் சரி, இதுக்கு சிவில் ஸ்கோர் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் 600 to 650 இருந்தாவே போதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்ததான் இதே ஃபோன்பே ஆப்பில் நாவி லோனும் தராங்க. இந்த நாவி லோன்ஸை பொறுத்தவரைக்கும் 20 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வட்டி 9.9% வந்து 45% பெற ஆன வரைக்கும் வட்டி போடுவதாக சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துலேருந்து 72 மாதம் வரைக்குமே வட்டி பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வருமானம் வருஷத்துக்கு 3 லட்சரூபா இருக்கணும், தட் மீன்ஸ் 25,000 இருக்கணும் மாதம். ஓ, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவங்க சொல்கிறேன், அவ்வளோ இருந்தால் போதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதே ஃபோன்பேயில் ஒன் கார்டுன்ற ஒரு ஆஃபரும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒன் கார்டு ஆப்பு பொறுத்த வரைக்குமே அதாவது இந்த கார்டை வாங்கிறதுக்கு ஃப்ரீ, எந்த விதமான பைசா நீங்கள் செலுத்த தேவையில்லை, ஆனுவல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, ஜாயினிங் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, எந்த விதமான ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஒன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டாவே போதும், உங்களுக்கு கார்டு வந்துடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஆப்பில் தான் பண்ணணும் கிடையாது, ஃபோன்பேல போகும்போது ஃபோன் நம்பர் டேரெக்டாக அந்தோடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ ஒன் கார்டு வேணும்னு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறாங்க 48 டேஸ்க்குள்ளே திரும்ப செலுத்திட்டிங்கன்னா எந்த விதமான சாய்ஸும் வராது, இஎம்ஐ போட்டிங்கன்னா வட்டி வரும். இதுதான் ஒன் கார்டுடைய சுருக்கமாக நான் சொன்னேன் இதான். ஸோ அது இன்னொரு ஆஃபர் பண்ணுறாங்க. இதே ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு தராங்க. ஆனுவல் ஃபீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு 999 ரூபா அதுக்கு ஆனுவல் ஃபீஸ் போடுறாங்க. மேக்ஸிமம் 1 லட்சரூபா வரைக்குமே தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லிமிட் இருக்கும். நீங்கள் நல்ல ட்ரான்சாக்ஷன் 1 வருஷத்தில் 1.5 லட்சம் அல்லது 1 லட்சம் வரைக்குமே நல்ல ட்ரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஃபீஸ் கூட வராதுன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபிவிக் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே சாதாரணமான ஒரு ரீசார்ஜாக ஸ்டார்ட் பண்ண இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே அதாவது இஎம்ஐ பொருட்களை வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா மொபிவிக்கில் தரக்கூடிய அந்த ஜிப் லோன் சூப்பர். இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஃப்ளோட்டான் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டோட இணைஞ்சி உங்கள் பர்சனல் லோன் தராங்க. ஸோ அதுக்கு சார்ஜஸ் அதிகம் தான், 3% per month இயர்லாம் இல்லை மந்த்து. அதனால் நீங்கள் அது கவனிச்சுக்கணும். இந்த ஃபோன்பேயை பொறுத்த வரைக்குமே ஃபோன்பே லோன் தரல, ஃபோன்பேவோடு இணைஞ்சி இவங்கெல்லாம் அந்த லெண்டர் பார்ட்னர் சேர்ந்து லோன் தராங்க. அது மணிவியூ லோன் ஆனாலும் சரி, பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, நாவி லோன் ஆனாலும் சரி, ஆக்சிஸ் பேங்க் ஆனாலும் சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கார்டு ஆனாலும் சரி, இவங்களாம் வந்து இணைஞ்சு தராங்க. எதுக்கு இந்த ஃபோன்பே ஆப்பை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் இவங்க தந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸு இதில் அதிகமாக தான் இருக்கும். தனியாக ஒரு மணிவியூ லோன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாங்குறதுக்கும் ஃபோன்பே மூலமாக வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் சார்ஜஸ் இருக்கும். உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா ஒன் கார்டு ட்ரை பண்ணலாம். ஒன் கார்டு வந்து 30 நாள் திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது ஜிப் லோன் சொல்லக்கூடிய இஎம்ஐ ட்ரை பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு வந்து இஎம்ஐ போட்டு மாதம் மாதம் கட்டப்போ 2 வருஷம் 3 வருஷம் கட்டப்போறீங்கன்னா நாவி பர்சனல் லோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் வட்டி அதிகமாக தான் இருக்கும், அது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, வட்டி அதிகமாக தான் இருக்கும். நாவி அல்லது மணிவியூ வந்து ஓகே சொல்ல முடியும். பஜாஜ் ஃபைனான்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களாம் தனித்தனி ஆப் இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி போய் பார்க்கலாம். இவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்னும் தெளிவான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரோஜமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.